கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் தான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். வானகரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடைபெற்ற வட்டார மற்றும் நகர வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பாசறை மண்டல மாநாட்டில் பங்கேற்ற அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சியால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறினார். இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருதுன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுனாலதான் தண்ணி வருது. சீதாராமையாவும் சிவகுமாரும் சேர்ந்து வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீரை திறந்தார்கள். உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சுன்னு திறந்த மறாவது நிமிஷமே எடியூரப்பாவும் பொம்மையும் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். தெருவில் உழுந்து புரண்டாங்க. அதன் பிறகு இன்னைக்கு 4,000 கனஅடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் காங்கிரஸ் கட்சி தான் அங்கே இருக்கு, அவங்க தான் விடுறாங்க. இப்பயும் அங்கே வந்து போராட்டம் நடைபெறுகிறது, அவர்கள் செய்கிறார்கள். போராட்டங்களுக்கு இடையே நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டுருக்குறோம். ஒன்று மாதிரி நான் என்ன மைக்கிலியா பேசிகிட்டு இருக்கேன், அட்டகத்தியை வச்சியா நாங்கள் சண்டை போட்டுருக்குறோம். தண்ணியை திறந்து விட்டுருக்கோம் அங்கேயா. எங்கள் தலைவர்களால் அது முடிஞ்சிருக்கு. நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் சத்தம் போடாமல் தண்ணியை இந்த ஊருக்கு கொண்டாந்துக்கிட்டு இருக்கார். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.